ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். ஆக்ட்ரஸ் நயன்தாரா அண்ட் ஆக்ட்ரஸ் மாலவிகா மோகனன் ரெண்டு பேருக்கும் நடுவில் பல மாதங்களாக ஒரு கோல்டு வார் மாதிரியே போயிட்டுருக்கு. அதன் தொடர்ச்சியாக தற்போது நயன்தாராவை எதுக்கு லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லணும்னு புது சண்டையை ஆரம்பித்து வச்சுருக்காங்க மாலவிகா. நடிகை மாலவிகா மோகனன் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதில் நயன்தாராவோட பெயரை சொல்லாமல் மருத்துவமனை காட்சியில் கூட ஐசியூவில் பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது கூட ஒரு நடிகை மேக்கப் போட்டு நடிச்சிருக்கிறதா அந்த இன்டர்வியூவில் இந்த சண்டையை ஆரம்பித்து வச்சாங்க. இதை தொடர்ந்து ராஜா ரணி படத்தில் நயன்தாராவோட நடிப்பை தான் மாலவிகா மோகனன் மறைமுகமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா மாலவிகாவுக்கு ஒரு பாயாசத்தை போட்டு செம்மையாக செஞ்சிட்டாங்க. இந்த நிலையில் நயன்தாரா நடிப்பில் கனெக்ட் படம் வெளியானப்போ நயன்தாரா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதில் மாலவிகாவுடைய விமர்சனத்துக்கு பதிலடி கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு நடிகை என்னை பற்றி மருத்துவமனை காட்சியில் மேக்கப் போட்டு நடிக்கிறத பற்றி பேசியிருந்தாங்க. மருத்துவமனை காட்சியில் ரொம்ப அழகாக மேக்கப் போட்டு இருக்க வேண்டியதில்லை தான், அதுக்காக முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு இருக்க முடியாது, அது கமர்ஷியல் படம் தான். யதார்த்தமான படத்துக்கும் கமர்ஷியல் படங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. யதார்த்தமான படங்களில் அந்த கேரக்டர் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் போதும். அந்த படத்தில் என்னோடய இயக்குனர் என்ன சொன்னார்னா, இவ்வளோ சோகம்லாம் வேண்டாம் அப்படின்னு என்ன நடிக்க வச்சார் அப்படின்னு நயன்தாரா விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அவங்களும் மாலவிகாவுடைய பெயரை சொல்லலை. இந்த பிரச்சனை இத்தோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கும்போது மாலவிகா தற்போது மலையாளத்தில் கிறிஸ்டி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் தொடர்பாக மலையாள சேனல் ஒன்றுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் நயன்தாராவை மறுபடியும் வம்பு கிழுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் மாலவிகா கிட்ட, லேடி சூப்பர் ஸ்டார் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு விஜே கேள்வி கேட்க, உண்மையாகவே எனக்கு அந்த வார்த்தை மேலெல்லாம் நம்பிக்கையே கிடையாது, நடிகைகளை சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வேணால் கூப்பிடலாம், லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது அவசியம்தானா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூப்பிட்டாலே போதும், தீபிகா படுகோன், ஆலியா பட், கேத்ரினா கைஃப் ஆகியோர் சூப்பர் ஸ்டார்ஸ் தான், அந்த மாதிரி கூப்பிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நயன்தாரா சோலோ ஹீரோயினாக நடிக்கிற படங்களில் அவங்களுக்கு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற டைட்டிலோடு தான் படங்கள் வெளியாகும். மேலும் அந்த கேள்வியை விஜயவா கேட்டாங்களா அல்லது நடிகை மாலவிகா கேட்க சொல்லி கொடுத்து கேட்டாங்களா அப்படின்னு ரசிகர்கள் ட்ரோல் பண்ணிட்டு வந்தாங்க. இது தொடர்ந்து நடிகை மாலவிகா பதறி அடிச்சுட்டு வந்து தன்னோட கருத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு வகையான மன்னிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். நான் குறிப்பிட்ட எந்த நடிகையும் சொல்லலை, பெண் நடிகைகளை பற்றி என்னோட கருத்தை தெரிவித்தேன். நடிகை நயன்தாரா மேலே மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்கேன். ஒரு சீனியர் ஆக்ட்ரஸாக அவங்களுடைய அசாத்தியமான ட்ராவலை பார்த்து ஆச்சரியப்படுறேன். தயவு செஞ்சு ப்ளீஸ் அமைதியாக இருங்க. நயன்தாரா மேலே எப்பையும் எனக்கு அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஹார்டின்ஸை பறக்க விட்டுருக்காங்க மாலவிகா மோகனன். இது உலக மகா நடிப்புடா சாமி, இதுக்கு அப்பயே மூடிட்டு இருந்திருக்கலாம். நடித்தது ரெண்டு படம், அதுலேயும் நடிக்கவே வரல, இது உங்களுக்கு தேவையா அப்படின்னு லேடி சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் மாலவிகாவை தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க.